त्रिचित्रम्बलम् हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव तिरुनाडुडय शिवने पोत्रि एन्नाट्टवर्क्कुम् इरैवा पोत्रि ओळियर्गोन் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம் காவிரிக்கு வடகரையில் இருக்கிற தலக்கரில் மயிலாடுதுறைக்கு முன்னாடி இருக்கிற திரு நின்றியூர் அப்படிங்கிற ஸ்தலம் உலகநாயகி சமேத லக்ஷ்மிபுரீஸ்வரர் மகாலட்சுமிபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் சுவாமி கோவில் கொண்டிருக்கிறார். மகாலட்சுமி பரமேஸ்வரனை பூஜித்து திருமாலை திருமணம் செய்கிறதுக்குள்ள பாக்கியத்தை பெற்றாள் அப்படின்னு ஒரு இந்த ஸ்தல புராணத்தில் இருக்கிற விசேஷம். அப்படி திருமண தடை நீக்கும் ஸ்தலமாக அந்த ஸ்தலம் இருக்குது. சோழராஜா ஒருத்தர் தினமும் இந்த ஸ்தலம் வழியாக சிதம்பரம் கோவிலுக்கு அவருடைய பட்டாளங்களோட போவாராம். சோழராஜான்னா அந்த காலத்தில் அவர் குதிரைகளில் போயிட்டுருப்பார். பக்கத்தில் அதுக்கு முன்னாடி அவருக்கு ராஜா வர்றதுனால அவருக்கு தீவெட்டியெல்லாம் பிடிச்சிட்டு போவார். அதுபோல் தீவெட்டி எடுத்துக்கொண்டு ஒருத்தர் அது முன்னாடி குதிரையில் போகிறபோது இந்த தலத்துக்கிட்ட வர்ற போது மட்டும் அந்த தீவெட்டியானது அணைய இருக்கும். இந்த தலத்தை கடந்து போகிறபோது மறுபடியும் தீவெட்டி தானாகவே எரியது. இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு இங்கே இடமோ இருக்குது, ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் யாரோ ஒருத்தர் சொல்ல, அவர் அங்கே இருக்கிற காடெல்லாம் அழித்து பார்க்குறது உள்ள ஒரு சிவலிங்க திருமேன் இருந்திருக்கு. அப்புறம் சிவபெருமான் அசரீதியாக சொல்லியிருக்கார், இந்த சிவலிங்க திருமேனி சுயம்பு, இதை பரசுராமர் காலத்திலிருந்து இது பூஜிக்கப்படுற தேவர்களால் பூஜிக்கப்படுற திருமேனி அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு கோவில் கட்டினார். இந்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம் இன்னைக்கு ஆயிருக்கு அப்படின்னா அனுஷ நட்சத்திரத்தை இன்னைக்கு ஆயிருக்கு. அப்படி ஒரு விசேஷமாக அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு மேலும் மேன்மை அடையிறதுக்கு, அவள் லைஃப்பில் மேலும் மேன்மை அடையிறதுக்கு போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு. திரு ஞானசம்பந்தர் திரு நாவுக்கரசர் ரெண்டு பேரும் பாடின பதிகங்களை பார்த்தோம். அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஒரு பதிகம் பாடியிருக்கார். அதில் மொத்தம் 7 பாடல்கள் தான் கிடச்சிருக்கு. இந்த 10 பாடல்களில் 7 பாடல் தான் கிடச்சிருக்கு, மற்ற பாடல்கள்லாம் சிதைந்து போயிடுத்து. இந்த 7 பாடலில் இன்றைக்கி 3 பாடலை கருத்தில் எடுத்துன்னு அனுபவிக்கப்போம். திருவும் வன்மையும் திண்டிரல் அரசும் சிலந்தியார் செய்த செய்பணி கண்டு மறுவு கோச்செங்கன் தனக்கு அளித்த வார்த்தை கேட்டு நுண் மலரடி அடைந்தேன். பெருகு பொன்னி வந்து உந்து பன்மணியை பிள்ளை பல்கணம் பண்ணையுள் நன்னி தெருவும் தெற்றியும் முற்றமும் பற்றி திரட்டும் தென் திரு நின்று யூரானே. இதுதான் பதிகம். திருவும் பன்மையும் திண்டிரல் அரசும் சிலந்தியார் செய்த செய்பணி கண்டு மறுவு கோச்செங்கனான் தனக்கு அளித்த வார்த்தை கேட்டு மலரடி அடைந்தேன். போன பிறவியில் சிலந்தியாக இருந்தவர் பரமேஸ்வரனுக்கு ஒரு அழகான பந்தல் செய்யணும் அப்படிங்கிற ஆசையில் நித்தியம் திரு ஆணைக்கா அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் பரமேஸ்வரனுடைய அங்கே இருக்கிற ஜம்புநாதர் ஜம்புகேஸ்வரருடைய அவர் எங்கே இருந்திருக்கார் அப்படின்னா ஒரு ஜம்பு அப்படிங்கிற வெண்ணாவல் மரத்து கீழே சுயம்புவாக இருந்த சுவாமி. அந்த காலத்தில் எல்லாம்
ஆரண்யங்களாக இருந்திருக்கு. அது என்ன ஆரண்யம் அப்படின்னா கஜாரண்யம் அப்படிங்கிற பேரில் யானைகள் உலாவிற ஆரண்யமாக இருந்திருக்கு. அந்த ஆரண்யத்தில் ஒரு அழகான வெண்ணாவல் மரத்துக்கு கீழே கோவில், அதாவது சின்ன ஆலயமாக, அதாவது மேலேயெல்லாம் ஒரு விமானம் விதானமெல்லாம் இல்லாத ஒரு ஆலயம், அதுக்கு மேலே விதானமே அந்த வெண்ணாவல் மரம் தான். அப்படி இருந்த காலத்தில் இந்த சுவாமி மேலே இந்த வெண்ணாவல் மரத்து இலைகள் எல்லாம் மேலே விழுதே அப்படின்னு சொல்லி ஒரு சிலந்தி ஒன்று இந்த சுவாமிக்கு மேலே ஒரு பந்தல் போடும். இப்படி பந்தல் கைங்கரியம் சுவாமிக்கு பண்ண அந்த சிலந்தியாருக்கு சுவாமி மோட்சம் கொடுத்து மறுபிறவியில் கொச்சங்கச்சோழன் அப்படின்னு 63 நாயன்மாரில் ஒருத்தர் ஆக்கினார். அப்படி ஒரு சிலந்தியையே ராஜாவாக்கினாருங்கிற வார்த்தையை எல்லாரும் சொல்லிட்டுருக்கா. அப்படி சிவ கைங்கரியம் பண்ண ஒருத்தனை ராஜாவாக்கிற பெருமையுடைய க்ஷேத்திரமான அந்த திரு ஆனைக்காவுடைய பெருமையை கேட்டு நான் உன் திருவடியை வந்து அடைந்தேன் இந்த தலத்தில். வார்த்தை கேட்டு நுண் மலரடி அடைந்தேன் பெருகு பொன்னி வந்து உந்து பன்மணியை பிள்ளை பல்கணம் பண்ணையுள் நன்னி தெருவும் தெற்றியும் முற்றமும் பற்றி திரட்டு தென் திரு நின்றியூரானே திரட்டு தென் திரு நின்றியூரானே. அப்படி காவிரி கரையில் இருக்கிற தலம், காவிரியில் நிறைய ரத்தினங்கள்லாம் வருதான் அப்படின்னு சொல்லி பாடுறார். அதாவது விலை உயர்ந்த மணிகள் எல்லாம் அந்த காவிரியில் அடிச்சுட்டு வருது. அந்த மணிகளை எல்லாம் அந்த தலத்தில் இருந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து தெருவிலையும் வீட்டிலையும் வாரி இறைக்கிற மாதிரி வளம் உடைய திரு நின்றியூர் அப்படின்னு லக்ஷ்மீகரமான ஊர் அப்படின்னு முதல் பாடல்லையே சொல்கிறார். இது லக்ஷ்மிபுரீஸ்வரர் இருக்கிற இடம் ஸ்தலம் அப்படின்னு. அணிகொள்ளாடயம் பூனணி மாலை அமுது செய்து அமுது பெரு சண்டி இணைகொள் ஏழு நூறிரும் பணுவல் இன்றவள் திருநாவுக்கரையன் கனைகொள் கண்ணப்பன் என்று இவர் பெற்ற காதல் இன்னருள் ஆதரித்து அடைந்தேன் தினைகொள் செந்தமிழ் பைங்கிழி தெரியும் செல்வத்திரு நின்றியூரானே. முதல் பாடல்ல கோச்சங்கச்சோழனுக்கு அனுகிரகம் பண்ணதை சொன்னார். அடுத்ததாக இன்னொரு நாயன்மாருக்கு அனுகிரகம் பண்ணதையும் சொல்றார். செங்கலூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் மாடு வைத்து கொண்டிருந்த விராத சர்மன் அப்படிங்கிற ஒரு அந்தன சிறுவன், அவன் தன்னை மறந்து தன்னை மறந்து ஆத்தி மரத்துக்கு கீழே மண்ணாலான சிவலிங்க திருமேனி செய்து அதுக்கு பாலை கரைந்து அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்ய அதை பார்த்து பொறாத தாதை அவருடைய அப்பா காலால் அந்த பால் குண்டான தட்டிவிட கையில் இருக்கிற ஒரு கோலை மழுவாச்சு. அந்த மழுவால் தன் தந்தைன்னு பார்க்காம அவருடைய காலை வெட்டினார். அவரை சண்டீசன் ஆக்கினாராம் பரமேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் ஆக்கினார். என்ன சொன்னார் அப்படின்னா, நான் அணிந்திருக்கிற வஸ்திரம் எனக்குடைய மாலை எனக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் எல்லாம் உனக்கு தான், முதல்ல உனக்கு தான் அர்ப்பணம் பண்ணப்படும் அப்படின்னு சிவ தொண்டு செய்யும் அடியார்களுக்கெல்லாம் தலைவராக்கிட்டேன். அணிகொள் ஆடை அம்பூன் நான் என்ன அணிஞ்சிருக்கேனோ அதெல்லாம் அணி மாலை அமுது எல்லாத்தையும் எடுத்து சண்டிகேஸ்வரருக்கு தான் நைவேத்தியம் பண்ணும். சிவபெருமானுக்கு என்ன அர்ப்பணம் பண்ணப்பட்டதோ அந்த நிர்மால்யம் எல்லாம் சண்டிகேஸ்வரருக்கு தான். அப்படியாப்பட்ட சண்டிகேஸ்வரர் சிவ பூஜை பண்ணதுனால அந்த பெரும் பதம் பெற்றார். அப்புறம் என்ன அப்படின்னா, அவர் காலத்துக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம்
அமுதிசை அமுதம் பெரு சண்டி இணைகொள் ஏழெழு நூறிரும் பணுவல் என்ற ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது இன்ட்டு நூறு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதிகங்கள் பாடியிருக்காராம் திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசர் சொல்கிறார். ஏழெழு நூறிரும் பணுவல் இன்றவன் திருநாவுக்கரையன். இவாளெல்லாம் பக்தர்கள் லிஸ்டில் வைக்கிறார். சண்டிகேஸ்வரர், திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசர் தளந்தளமாக போய் பாடின பதிகங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதிகங்கள். ஆனால் நமக்கு கிடைச்சது சில ஆயிரம் பதிகங்கள் தான் கிடச்சிருக்கு. அப்போ நாற்பத்தி ஒம்பதாயிரம் பாடல்கள், ஒரு பதிகத்துக்கு பத்து பாடல்னால் நாற்பத்தி ஒம்பதாயிரம் பாடல்கள் பாடியிருக்கார். அப்புறம் இன்னொருத்தர் ஒரு பக்தி பண்ணார், திருநாவுக்கரசர் பாடினார், முதல்ல சண்டிகேஸ்வரர் பூஜை பண்ணார், திருநாவுக்கரசர் பாடினார், இன்னொருத்தர் ஒரு பூஜை பண்ணார். அந்த மாதிரி பூஜை யாராலும் பண்ண முடியாது. கனைகொள் கண்ணப்பன், கண்ணையே எடுத்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ண கண்ணப்பன் என்று இவர் பற்ற காதல் இன்னருள் ஆதரித்து அடியே. வாளுடைய பக்தியெல்லாம் எல்லா தலங்கள்லேயும் பேசப்பட்டது. உன்னுடைய பெருமை எல்லாம் என்ன அப்படின்னா சிவபக்தாளுடைய மகிமை தான் உன்னுடைய பெருமை. அதனால் உன்னைய வந்து அடைந்தேன் தினைகள் செந்தமிழ் பைங்கிழி தெரியும். அப்படி திருநாவுக்கரசருடைய பதிகங்களை எல்லாம் அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாம் பாட, அந்த பாடல்களை எல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்திலேயே அவர் பாடுறார், திருநாவுக்கரசருடைய பதிகங்களை எல்லாம் பக்தர்கள் பாடுறா, அந்த பாடல்களை எல்லாம் கேட்டு அங்கே இருக்கிற கிளிகள்லாம் சேர்ந்து தானும் பாடும். தினைகள் செந்தமிழ் பைங்கிழி தெரியும் செல்வத்தன் திரு நின்றியூரானே அப்படின்னு ரெண்டாவது பாடலில் மூன்று அடியார்களை குறித்து பாடுறோம். மொய்த்த சீர் முன்னூற்று அறுபது வேலி மூன்று நூறு வேதியரோடு நுணக்கு ஒத்த பொன்மணி கலசங்கள் ஏந்தி ஓங்கு நின்றியூர் என்று உனக்கு அளிப்ப பத்திசை தவ பரசுராமர்க்கு பாதங்காட்டிய நீதி கண்டு அடியேன் சித்தர்வானவர் தானவர் வணங்கும் செல்வத்தல் திரு நின்றியூரானே. சித்தர் தேவர் அசுரர்கள் எல்லாரும் வந்து வணங்குற செல்வம் நிறைந்ததான திரு நின்றியூரில் இருக்கிற எம்பெருமானே, பரசுராமர் இந்த தலத்தில் வந்து உன்னை பூஜை பண்ணியிருக்கார். தன் தாய் ரேணுகாதேவியை தன் அப்பா சொன்னார் அப்படிங்கிறதுக்காக வெட்டினவர், அதே அவர்கிட்ட அதே வரத்தை வாங்கி இந்த ரேணுகாதேவியை மறுபடியும் உயிர்ப்பிச்சுட்டார். இருந்தாலும் தாயை கொன்ற பாவம் போக இந்த தலத்தில் இருக்கிற எம்பெருமான மகாலட்சுமீஸ்வரரை வழிபட்டிருக்கார். அப்படி எப்பேற்பட்ட மாபாதகமாக பாதகம் இருந்தாலும் அந்த பாதகங்கள்லாம் நீங்கிற தலமான இந்த ஸ்தலத்தில் பரசுராமர் வந்தார்னா என்ன அப்படின்னா சத்திரியர்கள் எல்லாம் ஒழித்தார்னு அவருடைய சரித்திரம் சொல்கிறது. முந்நூறு வேதியர்களை இந்த ஸ்தலத்தில் இந்த சுவாமிக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு வைத்து 360 வேலி நிலத்தையும் இந்த கோவிலுடைய திருப்பணிக்காக அமைத்து எல்லா வேதியர்களும் கையில் பொன்னால் ஆன கலசங்கள் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த நிபந்தனைகளை எல்லாம் பண்ணார். அப்படி பரசுராமர் இவ்வளவு நிபந்தனைகள் பண்ணியிருக்கார். அப்படியாப்பட்ட பெருமையுடைய திரு நின்றியூர், அந்த பரசுராமருக்கு உன்னுடைய பாதம் காட்டின பண்பு பெரிய பெருமை மகிமை உன்னுடையது அப்படின்னு பரசுராமருக்கு திருப்பாதம் காட்டிய திருத்தலம். ஓங்கு நின்றியூர் என்று உனக்கு உனக்கு அளிப்ப பத்திசை பரசுராமருக்கு பாதம் காட்டிய நீதி கண்டு அடைந்தேன். அவனுக்கு திருவடி காட்டி அவருக்கு அனுகிரகம் பண்ண முறைமையை அறிந்து
உன் திருவடியை அடைந்தேன், பெருமானை என்னை ஏற்றுக்கொள், எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு மூன்று பாடல்களை கருத்தில் எடுத்துகிட்டு அனுபவித்தோம். மேலும் அடுத்த மூன்று பாடலை நாளைக்கு கருத்தில் எடுத்துகிட்டு திரு நின்றியூர் தலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின பதிகத்தில் நாலு பாடல் இருக்குது. இன்னும் இந்த நாலு பாடலையும் நாளைக்கு கருத்தில் எடுத்துகிட்டு அனுபவம் திருச்சிட்டம்பரம்.